இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் நிகழும் அதிசார குரு பெயர்ச்சினால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாங்க. குரு அதிசாரமாக ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு செல்கிறாருங்க. கன்னிராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் குரு செல்வதால் பல வகையில் கவனமாக இருக்க வேண்டிய நிலை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கடந்த 3 மாதமாக கன்னிராசிக்கு பல கிரகங்கள் சிறப்பான யோகங்கள் தந்தாலும் தற்போது இந்த குருவின் நகர்வு அப்படின்றது எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கும் முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. அதாவது தற்பொழுது குருவின் நகர்வு அப்படின்றது சிக்கல்களை தரக்கூடியதாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனை நீங்கள் கவனத்துடன் கடந்தால் இதிலும் வெற்றியும் லாபத்தையும் பார்க்க முடியும். கன்னிராசிக்கான பொது பலன்களாக குரு அதிசார பயிற்சியாக பங்குனி 23 ஏப்ரல் 5 இரவு 12:43 முதல் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகி மீண்டும் மகரம் ராசிக்கு திரும்புவாருங்க. இந்த குரு அதிசார பயிற்சியின் காரணமாக கன்னிராசிக்கு சற்று பிரச்சனைகளை தரக்கூடிய குரு மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்திற்கு செல்கின்றார். ஜோதிட விதிப்படி குரு 6 இருந்தால் பெரிய அளவில் நன்மைகளை செய்ய மாட்டாருங்க. குரு அதிசார காலத்தில் கன்னிராசிக்கு கடன்கள், நஷ்டங்கள், விரயங்கள் என பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். முதல் 2.5 மாதங்கள் குரு நேர்கதியிலும் அடுத்த 2 மாதங்கள் மகரத்திற்கு மீண்டும் திரும்ப வக்ரகதியிலும் இருப்பாருங்க. எனவே இக்காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்றே சொல்லப்பட்டிருக்குங்க. ஏப்ரல் 5 முதல் ஜூன் 20ஆம் தேதி வரையான காலத்தில் கன்னிராசியினர் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த காலத்தில் புதிய தொழில் தொடங்குதல், புதிய கடன் வாங்குதல், ஜாமீன் கையெழுத்து போடுதல், சுபகாரியங்கள் செய்தல், வீடு மனை வாங்குதல், குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தல் போன்ற விஷயங்களை செய்யாமல் ஜூன் 20ஆம் தேதிக்கு பின் நீங்கள் செய்யலாங்க. இவ்வாறு இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றே சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய தொழில், புதிய முதலீடு விஷயங்களில் ஈடுபடும் போது தேவையற்ற நஷ்டம், சட்ட சிக்கல், பொருளாதார தடை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் இந்த காலத்திற்கு பின் குரு உங்களுக்கு யோக பலன்களை அருள்வாருங்க. ஏற்கனவே புதிய தொழில், வேலை, வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் எந்த பாதிப்பும் குருவால் இல்லை என்பதை மனதில் நிறுத்த வேண்டும். எனவே இக்காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. மேலும் 6 குரு பார்வை தரும் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடமான கர்ம தொழில்ஸ்தானம் எனப்படும் உத்தியோகஸ்தானத்தை பார்க்கின்றார். இதன் காரணமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கும் உத்தியோகம், தொழிலில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க. தொழில் வளர்ச்சி, மனநிம்மதி, நிறைவு தரும் வகையிலான லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் எந்தவித தாமதங்கள், தடைகள் ஏற்படாதுங்க. நீங்கள் விரும்பிய இலக்கை அடையக்கூடிய அற்புதமான காலமாக இருக்குங்க. இவ்வாறு குருவின் 6ஆம் பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக குருவின் 7ஆம் பார்வை அப்படின்றது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு தனது 7ஆம் பார்வையாக பார்ப்பது சிறப்புங்க. இந்த காலகட்டத்தில் வெளிநாடு, வெளியூர் செல்வதற்கான முயற்சி, திட்டமிடல் மேற்கொண்டுள்ளவர்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்க வல்லவராக இருப்பார். வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு உங்களுக்கு உள்ளதுங்க. அதாவது நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்து போறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. ராசிக்கு 7, 9, 12 ஆகியவற்றின் ஏதேனும் ஒரு தசாபுத்தி நடந்து கொண்டிருப்பின் நீங்கள் நினைத்தபடி வெளிநாடு கனவு நினைவாகும். அதே போல் இந்த தசாபுக்தி இல்லை எனில் அவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று வேலை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. வெளிநாடு செல்ல முயல்பவர்கள் சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பின்னர் முயற்சியில் இறங்குவது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப உறுப்பினர்களுடனும், குறிப்பாக வாழ்க்கை துணையுடனும் அன்பாக இருப்பது அவசியங்க. புதிய தொழில் கூட்டாளிகளை இந்த 5ஆம் மாதம் சேர்க்க வேண்டாங்க. இவ்வாறு உங்களுக்கு குருவின் 7ஆம் பார்வை பலன்கள் இருக்கின்றது. மேலும் குருவின் 9ஆம் பார்வையான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கன்னிராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப தனஸ்தானத்தை குரு தனது 9ஆம் பார்வையால் பார்க்கின்றார். இதனால் தனம் லாபத்தில் எந்த குறைவும் ஏற்படாது. ஒருவரின் தொழில் தனலாபம் சிறப்பாக இருந்துவிட்டால் அவரின் வாழ்க்கை பெரிய அளவிலான கஷ்டங்கள் நீங்கிவிடுங்க. அதை மீறி கஷ்டம் இருக்கிறது என்றால் அவருக்கு அளவுக்கு மீறிய ஆசை அல்லது செலவு செய்யக்கூடியவராகத்தான் இருப்பர். ஒட்டுமொத்தத்தில் கன்னிராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால் தடை பிரச்சனைகளை விட பெரிய அளவில் லாபம் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏனெனில் புதிய தொழில் வேலை தொடங்காமல் முதலீடு செய்யாமல் இருந்து இருக்கும் வேலையை சரியாக செய்து வந்தாலே உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலமானதாக இருக்குங்க. இருக்கும் தடைகள் சிந்தித்து வெற்றி பெற வேண்டிய காலமாக உங்களுக்கு இருக்கின்றது. மேலும் கவனமாக இருக்க வேண்டியவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியங்க. உணவில் கட்டுப்பாடும் சுகாதாரமாக இருக்கின்றதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். யாரிடமும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. சொல் செயலில் கவனமாக இருந்தல் அவசியம். அதே போல இல்லையெனில் தேவையற்ற எதிரிகளை நீங்கள் பெறுவீங்க. மனம் போன்ற போக்கில் செயல்படுவது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருங்க. சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் அவசியம். ஒட்டு மொத்தத்தில் கன்னிராசிக்கு 50% சிறப்பான பலனும் 50% கவனமாக இருக்க வேண்டியதாகவும் இருக்கின்றதுங்க. இவ்வாறு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது. எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்ல பலன்களையே கொடுக்குங்க. அதாவது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்களில் செவ்வாய் மற்றும் ராகுசாரத்தில் குருவின் சஞ்சாரம் அப்படின்றது 5/4/2021 முதல் 13/9/2021 வரை உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க வருகின்றதுங்க. இந்த காலத்தில் கும்பம் ராசியில் குரு சஞ்சரிக்கின்றார். அப்பொழுது அவர் பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவாகின்றது. உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு ஆவர். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் 6 வரும்போது யோகம் செய்யும் என்பாங்க. இருந்தாலும் இந்த காலத்தில் உடல்நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. மனக்குழப்பமும் புதிய பிரச்சனையும் வந்து அலைமோதும். 6 குரு ஊரில் பகை என்பது பழமொழிங்க. எனவே மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு இக்காலத்தில் இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காதுங்க. இருப்பினும் குரு பார்வையால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பும் கிட்டுங்க. தொழிலில் புதிய தொழிலாளர்கள் வந்திணைவர். குருவின் வக்ர இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/6/2021 முதல் 13/10/2021 குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். கும்பம் மகரம் ஆகிய 2 ராசிகளிலையும் வக்ரம் பெறுகின்றனர். உங்களை பொறுத்தவரை இந்த வக்ர காலம் நன்மைகள் அதிகம் நடைபெறும் காலம் என்றே கருதலாங்க. பொருளாதார பற்றாக்குறை அகலும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. அதே போல இருக்கின்ற இடத்தில் வீடு கட்ட முடியவில்லையே, பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கின்றதே, எப்பொழுதுதான் இதற்கு விடுவு காலம் வருமோ என்று நினைத்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டிட பணி தொடரும் வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்களுக்கான கவலைகள் தீரும். குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கும் வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானங்களும் உண்டாகுங்க. ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. இவ்வாறாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது 5 நிகழும் குரு பெயர்ச்சியினால் ரொம்பவே கவனமாக இருப்பதே சிறந்ததுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்குங்க. குறிப்பாக பெருமாள் வழிபாடு செய்வது அவசியம். சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு பிடித்த பொருட்களை வைத்து விரதம் இருக்க முடிந்தால் விரதமிருந்து அவற்றினை யாருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்வதும் நற்பலன்களையே கொடுக்குங்க. இவ்வாறு நீங்கள் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக தினமும் நீங்கள் வீட்டின் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்ததுங்க. இல்லையென்றால் நல்லெண்ணெயில் கூட தீபம் ஏற்றி வழிபடலாம். இவ்வாறு உங்களுக்கு நல்லதே நடக்க ஜோதிடத்தில் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டையின் 1, 3, 5, 9 என சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு 5 நிகழும் குரு பெயர்ச்சியினால்
அதாவது இந்த அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்றது கவனமாக இருக்க வேண்டும் என்றே சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.